Hi everyone welcome to daily current affairs section செக்ஷன் நாம இப்போ நவம்பர் நைன்டீன்க்கான கரண்ட் அபேர்ஸ் தான் பார்க்க போறோம் First question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் World டாய்லெட் டே இஸ் அப்சர்வ் ஆன் ஓகேவா so World டாய்லெட் டே எந்த டேல அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 19th தான் வந்து அப்சர்வ் பண்றோம் ஓகேவா எதுக்காக அப்படின்னா ஹைஜீன் பத்தின அவேர்னஸை வந்து எல்லாருக்கிட்டையுமே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நவம்பர் நைன்டீன் அப்படிங்கிறத வந்து வேர்ல்டு டாய்லெட் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் அண்ட் இது எப்போ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் ஒன்னில் வந்து ஜாக்ஸும் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இருந்தார் ஓகேவா ஸோ எப்போ டூ தௌசண்ட் ஒன்னில் எந்த அப்படின்றன்ட்ரிய சேர்ந்தவர் சேர்ந்தவர் ஓகேவா இவர் என்ன ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாய்லெட் ஆர்கனைசேஷன் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணாரு என்னது வேர்ல்ட் டாய்லெட் ஆர்கனைசேஷன் அவேர்னஸ் அண்ட் அந்த ஹைஜீனை பத்தினா அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டூ தௌசண்ட் ஒன் எல்லாம் வேர்ல்ட் டாய்லெட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத இந்த பர்சன் தான் ஸ்டார்ட் பண்ணாரு அதுக்கப்புறமா யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளிய இருக்காங்க இல்லையா அவங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல இருந்து இந்த நவம்பர் நைன்டீன்த் அப்படின்றத வந்து வேர்ல்ட் டாய்லெட் டேவாக செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த இயற்கான தீம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ டாய்லெட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இயருக்கான தீம் ஓகேவா நவம்பர் நைன்டீன்த் இந்த வேர்ல்ட் டாய்லெட் டே மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டேஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா சோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பாக்கலாம் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் மென்ஸ் டே இருக்கு இல்லையா ஓகேவா சோ இன்டர்நேஷனல் மென்ஸ் டேவை வந்து எந்த டேல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் லெவன் சாரி நவம்பர் நைன்டீன்த் தான் வந்து இன்டர்நேஷனல் மென்ஸ் டேவாகவும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வந்து மார்ச் எயிட் செலிப்ரேட் பண்றோம் இல்லையா அதே மாதிரி இன்டர்நேஷனல் மென்ஸ் டே நவம்பர் நைன்டீன்த் செலிப்ரேட் பண்றோம் அண்ட் இந்த இயர்க்கான தீம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெட்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மென் அண்ட் உமன் அப்படிங்கிறது தான் ஓகேவா ஸோ என்னது பெட்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மென்

சிக்கிசம் உடைய பவுண்டர் குருநானக் தேவ்ஜி இருக்காரு இல்லையா அவருடைய பர்த் அனிவர்சரியுமே எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நவம்பர் நைன்டீன் தான் ஓகேவா சோ குருநானக் தேவ்ஜியோடைய பர்த் அனிவர்சரி வந்து நவம்பர் நைன்டீன் செலிப்ரேட் பண்றோம் உடைய பவுண்டருமே வந்து அந்த பர்சன் தான் அண்ட் நெக்ஸ்ட் யாருடைய பர்த் அனிவர்சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராணி லக்ஷ்மி பாய் இருக்காங்க இல்லையா ஓகேவா ஸோ அவங்களுடைய பர்த் அனிவர்சரி ஒன் நைன்டி தேர்ட் பர்த் அனிவர்சரியுமே நவம்பர் நைன்டீன்த் தான் வந்து செலிபிரேட் பண்றோம் ஸோ இவங்க ரெண்டு பேருடைய பர்த் அனிவர்சரி அதுவும் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க அண்ட் ஜான்சில வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற ஜான்சி அப்படின்ற பிளேஸ்ல வந்து டிஃபன்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்க்கான செட்டப்ஸ் அண்ட் ஃபோர் தௌசண்ட் குரோருக்கான செட்டப்ஸ் எல்லாமே வந்து பண்ணி டிஃபென்ஸ் ரிலேட்டடா ஒரு செட்டப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் யாருடைய பர்த்டே நவம்பர் நைன்டீன்த் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா ஓகேவா ஸோ இந்திரா காந்தியுடைய பர்த்டே ஆனிவர்சரியா நம்ம நவம்பர் நைன்டீன்த் தான் செலிப்ரேட் பண்றோம் அண்ட் இவங்களுடைய பர்த்டேவை வந்து நம்ம நேஷ்னல் இன்டெகிரேஷன் டேவா வந்து செலிப்ரேட் பண்றோம் ஓகேவா ஸோ என்னது நேஷனல் இன்டக்ரேஷன் டே அப்படின்னு சொல்லி வந்து நவம்பர் நைன்டீன்தை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உமன் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி பிரிஸ்டர் இந்திரா காந்தி தான் இந்தியன் உமன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஓகேவா அது இந்திரா காந்தி தான் அவங்களுடைய பர்த் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் இன்டகிரேஷன் டேவா வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டு ரீபில் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ நேத்து ஃபுல்லா பார்க்கும் இந்த நியூஸ் தானே மெயின் நியூஸ் ஆயிருந்தது ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஃபார்மர்ஸ் வந்து அங்க போராட்டம் டெல்லியில நடத்திட்டே இருந்தாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி ஜூன்ல வந்து இந்த ஃபார்ம் லா அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஓகேவா ஸோ இந்த ஃபார்ம் லா அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபதுல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இந்த லாவை பிரசிடன்ட் சைன் பண்ணி பாஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா சோ அப்பல இருந்து டெல்லி பார்டர்ல விவசாயிகள் எல்லாருமே வந்து போராடிட்டு இருந்தாங்க இந்த லாவை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வாபஸ் வாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் இந்த லா வந்து பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கான ப்ரைசஸ் அண்ட் அவங்க எப்படி இந்தியாவில் இருக்கிற கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்க ஃபிக்ஸ் பண்ற ப்ரைஸுக்கு தான் வந்து இவங்க ப்ராடக்ட் சேல் பண்ற மாதிரி இருக்கும் சோ கார்ப்பரேட்டுக்கு கீழே வந்து விவசாயிகள் வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத தான் வந்து விவசாயிகள் ஃபீல் பண்ணாங்க இந்த லா மூலியமா சோ தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் செப்டம்பர்ல இருந்து இந்த லாவை வாபஸ் வாங்க சொல்லி போராடிட்டே இருந்தாங்க எல்லா வெயில் மழை குளிர் எல்லா சமயத்திலயுமே வந்து அவங்க அங்க தான் இருந்தாங்க சோ நேத்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்ம்லா பில்ல வந்து நாங்க திருப்பி எடுத்துக்கிறோம் சோ இதை வந்து நாங்க பாஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ ஒன் இயர் அவங்க விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சோ என்னென்ன லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா

பாஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட்ஸ் கிட்ட என்ன அதாரிட்டி இருக்கோ அதே லாப ரத்து பண்றதுக்குமே வந்து கவர்மெண்ட் கிட்ட அதாரிட்டி இருக்கு ஓகேவா சோ நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஆர்டிகல் டு வந்து அந்த ஆர்டிகல் டூ படி பாஸ் பண்ண ஒரு லாவ ரத்தம் செய்ய முடியும் ஓகேவா சோ அத யூஸ் பண்ணி தான் இந்த மூணு லாவையுமே வந்து ரத்து செய்ய போறாங்க சோ என்னென்ன லா அப்படின்னு சொல்லி பாத்தோம் அப்படின்னா ஃபார்மஸ் அக்ரிமெண்ட் ஆன் பிரைஸ் அசுரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீஸ் ஆக்ட் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆக்ட் அண்ட் Essential கமாடிட்டிஸ் ஸோ இந்த மூணு எல்லாையுமே திருப்பி வாங்குறதா சொல்லிட்டாங்க அண்ட் Farmers அசோசியேஷன் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்த வந்து வரவேற்றுட்டு பட் இதுக்கு அடுத்தும் அவங்க வந்து ஒரு ரெண்டு ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து இந்த ஒன் இயர் protestல வந்து அவங்க வச்சுருந்தாங்க ஓகேவா ஸோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிசிட்டி பில்லை வாபஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று அண்ட் அவங்க ப்ராடக்ட்ஸ்க்கான ப்ரைஸஸ் இருக்கு இல்லையா ஓகேவா ரெனுமரேட்டிவ் ப்ரைசஸ் இந்த ரெண்டு லாவையுமே வந்து பாஸ் பண்ண சொல்லி நெக்ஸ்டும் சொல்லியிருக்காங்க இந்த லாவை வந்து யார் வாபஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து இந்த ஃபார்ம் லாவை வந்து ரீசண்டா வாபஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஹாஸ்

த்ரீக்கான ஜிடிபி க்ரோத் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் வந்து இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத் டுவெண்டி டுவெண்டி டூல இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ த்ரீக்கு எவ்வளவு கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செவன் to 7.5% செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜிடிபி அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா என்னது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் ஓகேவா அண்ட் இவங்க மட்டும் இல்லாம யுஎஸ் சாரி ஸ்விஸ் உடைய ஒரு புரோக்கரேஜ் செக்யூரிட்டி கம்பெனிஸ் இருக்காங்க அதோடைய நேம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ யூபிஎஸ் வந்து எந்த கண்ட்ரி பேஸ் பண்ண கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுவிட்சர்லாந்த சேர்ந்த ஒரு செக்யூரிட்டி புரோக்கரேஜ் கம்பெனி தான் இவங்க வந்து இந்தியாவோட ஜிடிபிய என்ன அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எயிட் இருந்து நைன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா நம்மளுடைய ஆர்பிஐ இருக்காங்க இல்லையா அவங்களுமே வந்து இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் எவ்வளவு ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நைன் தான் ஐஎம்எஃப் வந்து இந்தியாவுடைய ஜிடிபி கிரோத்தை வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஃபிட்ச் இருக்காங்க இல்லையா ஓகேவா ஸோ நம்ம எல்லாருக்குமே நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஃபிட்ச் கம்பெனி கிரெடிட் ரேட் ரேட்டிங் ஏஜென்சி இருக்காங்க இல்லையா இவங்க வந்து இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத்தை எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் பி மைனஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்திருக்காங்க எல்லா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா மோடிஸா இருக்கலாம் இந்த ஆர்கனைசேஷன் எல்லாம் அவங்களுக்கான ரேட்டிங்கை இந்த மாதிரி த்ரீ வந்து வச்சுதான் ஓகேவா வந்து நமக்கான ரேட்டிங்க வந்து ட்ரிபிள் பை மைனஸ் அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்ற அந்த ரேட்டிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் entrepreneurs டு உமன் ஆண்டர்பனர்ஸ் up இன் कलबुर्गी हरोहाली अंड डैश आफ् कर्नाटक ஓகேவா ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உமன் என்டர்பனர்ஸ்காகவே ஸ்பெஷலா ஒரு ஸ்டேட்ல வந்து நாலு பிளேசஸ்ல இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸை வந்து பில்ட் பண்ண போறாங்க ஓகேவா ஸோ அதுல மூணு பிளேசஸ் வந்து கொடுத்துட்டாங்க என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கல்புர்கி தார்வாட் அண்ட் ஹரோஹாலி அப்படிங்கிறது இன்னொரு பிளேஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மைசூர் அப்படிங்கிறது தான் ஓகேவா ஸோ இந்த நாலு பிளேஸுமே எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட்ல தான் வந்து இருக்கு அண்ட் இது இனாகிரேட் இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் இருக்கு இனாகரேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்மிதி இரானி இருக்காங்க இல்லையா ஸ்மிதி இரானி யாரு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சைல்ட் அண்ட் உமன் டெவலப்மென்ட் இருக்காங்க இல்லையா சோ அவங்க தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்க வந்து இனாகரேட் பண்ணிருக்காங்க அண்ட் நவம்பர் இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா இது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் நைன்டீன் தான் நடந்தது இந்த நவம்பர் நைன்டீன இன்னொரு டேவாகவுமே செலிப்ரேட் பண்றாங்க ஓகேவா என்ன டே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் एंटरपनर्स डे क्या so ஆல்ரெடி நம்ம நிறைய டே பார்த்துட்டோம் நவம்பர் நைன்டீன்ல என்னது வேர்ல்டு டாய்லெட் டே இன்டர்நேஷனல் மென்ஸ் டே குருநானக் தேவ்ஜியோடைய பர்த் அனிவர்சரி ராணி லட்சுமி பாயோட பேர்த் அனிவர்சரி அண்ட் இந்திரா காந்தியோடைய பர்த் அனிவர்சரியா நம்ம நேஷனல் இன்டெகிரேஷன் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு டே இதுல என்ன நவம்பர் நைன்டீன்ல ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் உமன் ஆன்டர்பிரர்ஸ் டே ஓகேவா சோ வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற உமன் ஆன்டர்பினர்ஸ் வந்து என்கரேஜ் பண்றதுக்கும் நிறைய உமன்ஸை வந்து ஆன்டர்பிரா கொண்டு வர்றதுக்கும்

கர்நாடகாவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ட் இதை இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஸ்மிதி இரானி தான் வந்து இதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா அண்ட் நவம்பர் நைன்டீன்தான் நம்ம இன்டர்நேஷனல் உமன் ஆன்டர்பிரர்ஸ் டேவாகவே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ஓவராலாக இந்தியாவில் தேர்ட்டீனில் இருந்து ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்ஸ்டீன் மில்லியன் பீப்புள்ஸ் வந்து அண்ட் உமன்ஸ் ஆண்டர்பர்னராக தான் வந்து இருக்காங்க நெக்ஸ்ட்

தேர்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பா தான் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ தேர்ட் பிளேஸ்ல எந்த பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து இருக்கு ஓகேவா அண்ட் இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பையில் வந்து இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு இதோடைய எம்டி அண்ட் சிஇஓ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜ்கிரண் ராய் அப்படின்ற பர்சன் தான் வந்து எம்டி அண்ட் சிஓவா இருக்காங்க ஓகேவா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்க அண்ட் இதோட எம்டி அண்ட் சிஓ வந்து ராஜ்கிரண் ராய் அப்படின்ற பர்சன் ஓகேவா சோ ஈஸ் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ஹான்ஸு அண்ட் சர்வீஸ் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது தான் ரீசண்டா இந்த பேங்க் வந்து டிஜிட்டல் டெக்னாலஜிஸ்லயும் சரி இனோவேஷன்ஸ்லையும் சரி அண்ட் கஸ்டமர்ஸுக்கு அவங்க கொடுக்குற சர்வீசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சோ இந்த மாதிரி கேட்டகிரியை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரேங்கை வந்து கொடுப்பாங்க அண்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இந்த ஈஸ் ஃபோர்த் எடிஷனில் தேர்ட் பிளேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ரீசெண்ட்டா இருக்கிற பேங்க் நியூஸஸ் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் பேங்க் இருக்கு இல்லையா ஓகேவா சோ இந்த இண்டஸ் பேங்க் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ மெர்ச்சண்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு மொபைல் ஆப்ப வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ இண்டஸ் மர்ச்சன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் அதோட அந்த ஆப்புடைய நேம் இண்டஸ் இன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஓகேவா சோ மர்ச்சென்ட்ஸா இருக்கலாம் ரீடெய்லர்ஸ் இருக்கலாம் இவங்க எல்லாருக்குமே இருக்கிற கேன் கேஷ் டிரான்சாக்சன் எல்லாம் இருக்கு இல்லையா எல்லாமே வந்து இந்த ஒரே பிளேஸ்ல வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ரீசெண்டா மர்ச்சன்ஸ்க்காக ஒரு பேங்க் வந்து ஒரு ஆப் மொபைல் ஆப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டா இண்டஸ்இண்ட் பேங்க் தான் ஓகேவா அண்ட் இந்த பேங்க் மட்டும் இல்லாம கோட்டக் மஹேந்திரா பேங்க் இருக்காங்க இல்லையா ஓகேவா சோ கோடக் மஹேந்திரா பேங்க் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீசண்டா பிவிஆர் சினிமா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய டைப் பண்ணி ஒரு கோ பிராண்டட் கிரெடிட் கார்ட வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓகேவா சாரி பிராண்டட் டெபிட் கார்டை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க யாரு கோடக் மஹேந்திரா பேங்க் அண்ட் பிவிஆர் சினிமாஸும் ஜாயின் பண்ணி அந்த ஒரு கார்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பிவிஆரை பத்தின ரீசெண்ட் நியூஸ் பார்க்கும்போது மும்பைல வந்து ஜியோ வேர்ல்ட் டிரைவ் அப்படின்ற மால் இருக்கா ஓகேவா ஜியோ சாரி ஜியோ வேர்ல்ட் டிரைவ் அப்படிங்கிறது ஓகேவா சோ இந்த மால்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீசண்டா டிரைவின் தேட்டரை வந்து ஓபன் பண்ணாங்க ஓகேவா சோ ஜியோ வேர்ல்ட் டிரைவ் அப்படின்ற இந்த மால் வந்து யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோடது அந்த டிரைவின் தேட்டர் இருக்கு இல்லையா அதை மேனேஜ் அண்ட் ஓன் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிவிஆர் தான் வந்து அந்த தேட்டரை வந்து ரீசண்டா ரன் பண்றாங்க

சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆப்ஸ் வந்து இல்லீகலா இருக்கான் ஓகேவா எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த நிறைய பேருக்கு வந்து வேலை லாக்டவுன் ஓகேவா வேலை போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கு வந்து உடனடியா பணம் தேவைப்பட்டது ஓகேவா சோ அந்த சமயத்துல இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் அவங்க பார்த்து அது மூலயமா அவங்க கடன் வாங்கிட்டாங்க ஓகேவா இந்த கடன் வாங்கினதுக்கு அப்புறமா அதை திருப்பி கட்டுறாங்க இல்லையா அப்போதான் வந்து அவங்களுக்கு அதுல இருக்கிற ரிஸ்க் அண்ட் என்னென்ன விளைவுகள்லாம் இருக்கு அப்படிங்கறதே தெரிய ஆரம்பிச்சது ஓகேவா அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்தாங்க ஓகே இந்த லாக்டவுனால வேலை இழந்தவங்களுக்கான அந்த அமௌண்ட் எல்லாம் அவங்களுக்கு பணம் தேவைப்படும் இல்லையா அந்த சுச்சுவேஷனே இந்த மாதிரி இல்லீகல் லெண்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க அவங்களுக்கு சாதகமா வந்து யூஸ் பண்ணிட்டாங்க டோட்டலா ஆயிரத்தி நூறு ஆப்ஸ் அதாவது இந்த ஆப் மூலயமா நமக்கு கடன் வந்து கொடுப்பாங்க ஓகேவா சோ பட்டனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தேவையான கடனை வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நிறைய ஆட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அதுதான் அதுல சிக்ஸ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் வந்து இது இல்லீகலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தது ஸோ நிறைய ஸ்டேட்ல இருந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்த சுச்சுவே ே இருந்தது ஓகேவா அதை கவனிக்கிறதுக்காக ஒரு கமிட்டியை வந்து நம்மளுடைய ஆர்பிஐ செட் பண்ணாங்க அந்த கமிட்டிக்கு ஹெட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெயந்த் குமார் தாஸ் அப்படின்றவர் தான் ஓகேவா ஸோ இவர் என்னவா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐல எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா வந்து இருக்காரு ஸோ இவருடைய தலைமைக்கு கீழே தான் வந்து ஜான்வரி மந்தே வந்து இந்த கமிட்டிய செட்டப் பண்ணிட்டாங்க இப்போ இந்த கமிட்டி வந்து அவங்களுக்கான ரிவ்யூஸை வந்து கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லெண்டிங் ஆப்ஸ் அண்ட் லெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஈடுபடுறாங்க இல்லையா அந்த ஆப்ஸ் எல்லாம் ஓன் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அதுக்காக ஒரு நோடல் ஏஜென்சி அப்படிங்கிறத செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ அது எல்லாமே கவனிக்கிறதுக்காக இப்போ லோன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ப இது பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய கிரெடென்ஷியல் எப்படி இருக்கு ஓகேவா அவங்களுடைய லெண்டிங் சர்வீசஸ் எப்படி இருக்கு எல்லாமே வந்து பார்த்துக்கிற பாத்துக்கிற மாதிரி ஒரு நோடல் ஏஜென்சியை செட் பண்ணணும் அப்படிங்கறத தான் வந்து இந்த ஜெயந்த் குமார் தாஸ் அப்படின்ற கம்மிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒண்ணு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியை வந்து தப்பான வழியில யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காகவும் தான் வந்து இந்த நோடல் ஏஜென்சியை செட் பண்ணி இந்தியாவில இருக்கிற இந்த மாதிரி லெண்டிங் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா பணம் கொடுக்கிற ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதை எல்லாமே வந்து கவனிக்கிறதுக்காக ஒரு ஏஜென்சியை வந்து செட் பண்ண போறாங்க ஓகேவா யாருடைய தலைமை செட் ஆல்ரெடி செட் பண்ணிட்டாங்க ஓகேவா அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் தான் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த நோடல் ஏஜென்சி அப்படிங்கிறது யாருடைய தலைமை கேக்குல ஜெயந்த் குமார் தாஸ் அப்படிங்கிறவர் ஓகேவா சோ இந்த டி ராபிசங்கர் எம் ராஜேஸ்வர் ராவ் எம் டி பத்ரா எம் கே சோ இவங்க நாலு பேரும் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ உடைய டெபுட்டி கவர்னர்ஸா வந்து இருக்காங்க அண்ட் உடைய கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சக்தி தாஸ் அப்படின்ற பர்சன் தான் உடைய கவர்னரா இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஹூ ஹஸ் இனாக்ரேட்டட் DGP Conference in so in abdin Lucknow. So டிஜிபி கான்பரன்ஸ் இன் லக்னோ இந்த ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்காரு யாரு அமித்ஷாவா சாவா. அவர் தான் வந்து இந்த கான்பரன்ஸை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த கான்பரன்ஸ்ல நம்மளுடைய Prime மினிஸ்டர் மோடி இருக்கார் இல்லையா அவருமே வந்து நவம்பர் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டில வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ண போறாங்க ஓகேவா இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கிற டிஜிபி இருக்காங்க இல்லையா டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த கான்ஃபரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க நிறைய இஷ்யூஸ் சைபர் கிரைம் ரிலேட்டடா இருக்கிற இஷ்யூஸ் மெயின் இஸ்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதை எல்லாம் பத்தியுமே வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த மீட்டிங்கை வந்து ஹோஸ்ட் பண்றாங்க ஓகேவா சோ எவ்ரி இயர் வந்து இது கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்குமே அதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த டிஜிபி கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா இது ஒரே தான் நடந்தது நியூ டெல்லியில மட்டும்தான் இந்த கான்ஃபரன்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல பிரைம் மினிஸ்டர் மோடி பிஎம் ஆனார் இல்லையா அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் இது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர்டின்ல கவுஹாத்தியில நடந்தது ஓகேவா சோ அதுக்கப்புறமா இப்ப வரைக்குமே வந்து வேற வேற பிளேசஸ்ல நடந்துட்டு தான் இருக்கு பிப்டி சிக்ஸ்த் கான்பரன்ஸ் எந்த பிளேஸ்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தான் வந்து இந்த கான்பரன்ஸ் வந்து நடந்திருக்கு ஓகேவா ஸோ மற்ற மினிஸ்டர்ஸ் நியூஸ் பார்க்கும்போது பியூஷ் கோயல் இருக்காரு இல்லையா ஓகேவா

தஞ்சாவூர்ல செட்டப் பண்ணாங்க அத இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்மளுடைய பியூஷ் கோயல் தான் நம்மளுடைய மினிஸ்டர் இருக்காரு இல்லையா அவர்தான் வந்து அத இனாகுரேட் வந்து பண்ணியிருக்காரு அஹ் நரேந்திர மோடி இருக்காரு இல்லையா சோ இவர் ரீசண்டா வந்து சிட்னி டயலாக் இருக்கு இல்லையா சோ சிட்னி டயலாக் அப்படின்றது ஆஸ்திரேலியால இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கண்டக்ட் பண்ற ஒரு டெக்னாலஜி சமிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நமக்கு பெங்களூர்ல நடந்தது இல்லையா பெங்களூர் டெக்ஸ் சமிட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர்த் எடிஷன் நடந்தது அண்ட் அந்த தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஸ்திரேலியனுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா ஸ்காட் மோரிசன் அப்படின்ற பேர்சன் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆஸ்திரேலியனுடைய ஒரு கன்சல்ட் ஆபீஸை வந்து பெங்களூர்ல செட் பண்ண போறதா சொன்னாங்க ஸோ இதுல இன்ப்ரெ இன்ஸ்பயர் ஆகிதான் அவங்க வந்து ஆஸ்திரேலியன் கண்ட்ரில இந்த சிட்னி டைலாக் அப்படிங்கிறது டெக்னாலஜி சமிட் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு இனாகரல் அட்ரஸ் கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து அதுக்கான இனாகரல் அட்ரஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க which country has unveiled dollar 490 billion stimulates to boost pandemic recovery இந்த பேண்டமிக் எக்கனாமிக் வந்து ரொம்பவே சுருங்கிடுச்சு அப்படிங்கிறது தெரியும் ஓகேவா இந்த எக்கனாமியை நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஜப்பான் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து டாலர்ல ஃபோர் நைன்டி நானூத்தி தொண்ணூறு பில்லியன் அண்ட் ஜப்பானுடைய கரன்சி என்ன இருக்கு இல்லையா அதுபடி பார்த்தோம் அப்படின்னா பிப்டி சிக்ஸ் ட்ரில்லியனுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்களுடைய கவர்மெண்ட்ல வந்து இன்ஃபியூஸ் வந்து பண்ண போறாங்க ஓகேவா சோ அதுல ஒரு பார்ட்டா அந்த கண்ட்ரில இருக்கிற அஹ் பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற பெர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான கேஷ் அண்ட் கூப்பன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கான ப்ரைஸ் ஹைக் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் ரீசென்ட்டா ஜப்பான் வந்து கோவிட் பேண்டமிக் அப்புறம் ஆஃப்டர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த கண்ட்ரி வந்து நார்மல் லைஃபுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அங்க இருக்கிற எல்லா ஷாப்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய நார்மல் லீட் பண்றாங்க ஸோ ஜப்பான் வந்து வேர்ல்டுலயே வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியா வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த அமௌண்ட்டை வந்து இன்ஃபியூஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஜப்பானுடைய கேபிட்டல் டோக்கியோ அண்ட் அதோடைய கரன்சி என்ன அப்படிங்கறது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் அண்ட் ரீசெண்டாக சைனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேர்ல்ட்லேயே யூஎஸ் சர்ப்ரைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பணக்கார நாடா எது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனா தான் வந்து வந்திருக்கு ஓகேவா ஸோ டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் வந்து இதை சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டில் இவங்களுடைய இன்கம் வந்து இவங்களுடைய எக்கனாமிக் வெல்த் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செவன் ட்ரில்லியனா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நூற்றி இருபது ட்ரில்லியனா வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு அண்ட் ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் யாரு இந்த பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபுமியோ கசீடா அப்படின்றவங்க தான் வந்து ஜப்பானுடைய பிரைம் ஆ இருக்காங்க அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுமே யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் தான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்திருக்காங்க இந்தியன் போலீஸ் பவுண்டேஷன் ஹாஸ் கண்டக்டட் அ சர்வே ஆன் சிட்டிசன் பெர்செப்சன் வாட் இஸ் தி ரேங்க் ஆஃப் டெல்லி போலீஸ் இன் தி சர்வே இந்தியன் போலீஸ் பவுண்டேஷன் இருக்கு இல்லையா ஓகேவா சோ இவங்க வந்து ரீசெண்டா ஒரு டேட்டாவை வந்து ஒரு சர்வேக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா யாருடைய பெர்செப்ஷன் கீழ அப்படின்னா மக்கள் இருப்பாங்க இல்லையா மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு கீழே தான் வந்து இந்த சர்வேவை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதுல செவன் டெல்லி போலீஸ் இருக்கு இல்லையா அவங்களுக்கு எத்தனாவது பொசிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெல்லி போலீஸ்க்கு வந்து செவன்த் பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் த்ரீ பிளேசஸ்ல எது எது எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு செகண்ட் பிளேஸ்ல வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் இருக்கு அண்ட் தேர்ட் பிளேஸ்ல எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அசாம் ஸ்டேட் வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க ஓகேவா அண்ட் லீஸ்ட் கேட்டகிரியில பார்த்தோம் அப்படின்னா எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ் ஓகேவா லீஸ் பொசிஷன்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ் தான் ஓகேவா எப்படி இந்த சர்வேவை கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் தி பப்ளிக் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் அண்ட் அவங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டி இருக்கு இல்லையா ஸோ மக்கள் வந்து போலீஸ் அப்ரோச் பண்ற அந்த விதம் ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கு ஸோ இந்த மாதிரி போலீஸ் வந்து எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய இனோவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஓகேவா ஸோ அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டெல்லியோடைய பொசிஷன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செவன்த் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் த்ரீ பிளேஸஸில் இருக்கிற ஸ்டேட்ஸ் வந்து ஆந்திரா தெலுங்கானா அண்ட் அசாம் ஸ்டேட் தான் வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ பிளேஸஸ்ல இருக்கு லீஸ் பிளேஸ்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ் தான் வந்து லீஸ் பிளேஸ்ல இருக்காங்க நெக்ஸ்ட் Who has or have jointly inaugurated the one-day national conference on provisions of the Panchayat Extension to Scheduled Areas? Okay, well, Scheduled Areas Act 1996 in New Delhi. In the Act is called Panchayat Extension to Scheduled Areas Act 1996. So actually, this start 20, 25 years complete. ஓகேவா இந்த ஆக்ட் எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெயினாக கொண்டு வந்தது வந்து ஷெடியூல்ட் ட்ரைப்ஸ் பீப்புளுக்காக மலைவாழ் மக்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக தான் சோ இந்த பஞ்சாயத்து ஆக்டுக்கு கீழே வராத ஏரியாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா இப்போ நார்மலா நம்ம பிளேசஸ்ல இருக்கிற கிராமங்கள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா பஞ்சாயத்துக்குள்ள வந்துடும் ஆனா இந்த டிரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா ஓகேவா ஸோ அவங்க வாழ்ற சில பகுதிகள் வந்து இந்த பஞ்சாயத்து அப்படின்ற அந்த செக்டாருக்குள்ளேயே வராது அவங்களுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது என்ன நார்மலா இருக்கிற பஞ்சாயத்தை விட அவங்களுக்கு அந்த பஞ்சாயத்து ஆக்ட்ல வராத பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் டு ஷெடியூல்ட் ஏரியாஸ் ஆக்ட வந்து கொண்டு வந்தாங்க இந்த நேஷனல் கான்பரன்ஸ் இந்த டேக்கான ஒரு நேஷனல் கான்பரன்ஸ் இருக்கு இல்லையா இதை இனாகரேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாரு அர்ஜுன் முண்டா அப்படின்ற பெர்சன் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் யாரு கிரிராஜ் சிங் இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த நேஷனல் கான்ஃபரன்ஸை வந்து தான் பண்ணிருக்காங்கதான்சர் அண்ட் இந்த கான்பரன்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் தி பர்சனா அட்ரஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் இருக்கு இல்லையா மகாராஷ்டிராவுடைய கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பகத்சிங் கோஷாரி அப்படின்ற போர்ஷன் ஓகேவா அவருமே வந்து இந்த கான்பரன்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காரு ஓகேவா சோ இந்தியால இருக்கிற டிரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் ஏரியாஸ் அந்த பஞ்சாயத்துக்கு கீழே வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த ஆக்ட் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லயே கொண்டு வந்துட்டாங்க இந்த இயர் வந்து இந்த ஆக்ட் கொண்டு வந்து ட்வெண்ட்டி ஆயிடுச்சு பீப்புள்ஸ் அதுல ஒரு ஆறு ஸ்டேட்ஸ் வந்து ஆல்ரெடி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிட்டாங்க ஓகேவா யார் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா தெலங்கானா மகாராஷ்டிரா ஓகேவா குஜராத் ராஜஸ்தான் அண்ட் ஹிமாச்சல பிரதேஷ் இந்த ஆறு ஸ்டேட்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த ஆக்ட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இன்னும் நாலு ஸ்டேட்ஸ் வந்து இதை கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரிமைனிங் இருக்கிற அந்த நாலு ஸ்டேட்ஸ்லயுமே வந்து டிரைபல் peoples வந்து அதிகமா இருக்காங்க ஏன்னா அது என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு வந்து சத்தீஸ்கர் ஜார்கண்ட் ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சத்தீஷ்கர் எல்லாம் வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று வந்து ஒடிசா அண்ட் லாஸ்ட் ஒன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ் ஓகேவா ஸோ இந்த நாலு ஸ்டேட்டில் வந்து இன்னும் இந்த ஆக்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல குடி சீக்கிரமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பி இந்த பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் டு ஷெடியூல் ஏரியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து இந்த ஆறு ஸ்டேட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க Next one. ஆஃப் தி ஃபாலோயிங் following country passed a refugee bill that allows asylum seekers easier access to education and opportunities? நமக்கு தெரியும் இல்லையா சோமாலியா சவுத் சூடான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய வார்ஸ் வந்து அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் எப்போ வார் வருது அப்படிங்கிறதே அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஸோ அந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வார் நடந்துட்டே இருந்தா நமக்கு வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மத்த பக்கத்துல இருக்கிற கண்ட்ரிஸுக்கு வந்து அகதிகளா போயிருவாங்க ஓகேவா சோ அந்த மாதிரி இந்த சோமாலியா அண்ட் சவுத் சூடான்ல இருந்து நிறைய அகதிகள் எந்த கண்ட்ரிக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கென்யாக்கு தான் வந்து போயிருக்காங்க ஓகேவா சோ இப்ப அந்த கென்யன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி அகதிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான எஜுகேஷன் இருக்கு இல்லையா ஓகேவா சோ அந்த எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து ஈஸியா வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஓகேவா ஸோ எந்த கண்ட்ரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கென்யா தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் கென்யாவுடைய ப்ரெசிடெண்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உஹ்ரோ கென்யாட்டா அப்படின்ற பர்சன் ஓகேவா ஸோ யாரு உஹ்ரோ கென்யாட்டா அப்படின்ற person தான் வந்து கென்யாவுடைய ப்ரெசிடெண்ட்டா இருக்காங்க கென்யாவுடைய கேபிடல் என்னது நைரோபி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஓகேவா கென்யாவுடைய யாவுடைய கேபிட்டல் நைரோபி அண்ட் அதோடைய கரன்சி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷிலிங் அப்படின்றது சோமாலியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய கேபிட்டல் வந்து மொஹடிஷு அப்படிங்கிறது தான் அதோடைய கேபிட்டல் அண்ட் சோமாலியாவுடைய கரன்சியுமே என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்படின்றது தான் யுகாண்டாவுடைய கேபிட்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்பாலா அப்படிங்கிறது ஓகேவா கம்பாலா அப்படிங்கிறது யுகாண்டாவுடைய கேபிட்டல் அண்ட் யுகாண்டாவுடைய கரன்சியுமே என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷிலிங் அப்படின்றது டன்சானியாவுடைய கேபிட்டல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டொடோமா அப்படிங்கிறது அண்ட் டான்சானியாவுடைய கரன்சியுமே ஷிலிங் தான் ஓகேவா சோ டான்சானியா யுகாண்டா கென்யா அண்ட் சோமாலியா இந்த நாலு கண்ட்ரிஸ்க்குமே கரன்சியா எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷிலிங் தான் வந்து இருக்கு வீக்லாங் டான்ஸ் ஃபெஸ்டிவல் அஸ் கார்த்திக் வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு டிராமா அண்ட் மியூசிக் டான்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேவா இது என்னது ட்ராமா அண்ட் மியூசிக் டான்ஸ் ஃபெஸ்டிவல் ஓகேவா அண்ட் மாஸ்க் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க ஓகேவா சோ மாஸ்க் போட்டுதான் வந்து இந்த டான்ஸ் ஆடுவாங்க இது எந்த கண்ட்ரி உடைய ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேபாளுடைய ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஓகேவா சோ எவ்ரி இயர் இந்த அக்டோபர் டு நவம்பர் மந்த்ல வந்து அவங்களுடைய நேபாளுடைய மந்த் இருக்கும் இல்லையா சோ இப்பவுமே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து அவங்களுடைய ரீஜனலுக்குனே ஒரு செப்பரேட் மந்த்ஸ் இருக்கு ஓகேவா so நம்ம தமிழுக்கு வந்து செப்பரேட் மந்த்ஸ் இருக்கு இல்லையா சித்திர ஆரம்பிச்சு அந்த மாதிரி மந்த்ஸ் இருக்கு சோ அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே இருக்கும் இப்ப நேபாள் இருக்காங்க இல்லையா சோ நேபாள் கண்ட்ரிக்குமே அவங்களுக்கான மந்த்ஸ் வந்து இருக்கு ஸோ இந்த கார்த்திக் நாச் அப்படிங்கறத வந்து எந்த மந்த்த்ல செலிபிரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்த்திக் அப்படின்ற அந்த மந்த்ல தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த மந்த் வந்து நம்மளோட இங்கிலீஷ் கேலண்டர் படி அக்டோபர் அண்ட் நவம்பர்ல வரும் சோ எவ்ரி இயர் இந்த வீக்லாங் பெஸ்டிவலை வந்து அஹ் எங்க கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேபாளிலாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க மகாராஷ்டிரா அப்பாயிண்டட் ஹோம் தி ஃபாலோயிங் அஸ் கோவிட் நைன்டீன் வேக்சினேஷன் அம்பாசிடர் சோ இதே மாதிரி நியூஸ் முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா ஓகேவா சோ இந்தியால இருக்கிற ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த பீப்புள்ஸுக்கு வந்து வேக்சினேஷனை பத்தின அவேர்னஸ் குடுக்கறதுக்காக சூத் அப்படின்ற பர்சனை வந்து பிராண்ட் அம்பாசடர் அபாயின் பண்றாங்க ஓகேவா சோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கோவிட் வேக்சினேஷன் அவேர்னஸ்க்காக அம்பாசிடரை அப்பாயின் பண்ணாங்க இப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து யாரு அப்பாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சல்மான் கானை வந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க ஓகேவா சோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அங்க இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வேக்சினை பத்தின அவேர்னஸ் கொடுக்கணும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்தது இல்லையா வேக்சின் போட்டுக்கிட்டா நிறைய பீப்பிள்ஸ் இறந்துடுறாங்க அப்படின்ற அந்த நெகட்டிவ் தாட் வந்து மக்களுக்குள்ள இருக்கக்கூடாது எல்லாருமே போய் வேக்சின் போடணும் சோ வேக்சின் போட்டாதான் வந்து கோவிட் ஸ்ப்ரெட் ஆகுறது கம்மியாகும் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ் காசை மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் ரீசெண்டா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சல்மான் கானை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா சோ ஷாருக் கான் அப்படின்றவர் ஆல்ரெடி வந்து பைஜூஸுக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் அண்ட் அமீர் கான எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போன் வந்து பிராண்ட் அம்பாசிடரா வந்து அந்த பர்சன் இருக்காங்க ஓகேவா அண்ட் ரீசெண்டா போன்பே இருக்கு இல்லையா ஓகேவா சோ போன்பே என்ன பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க சொல்லி பில்லியன் வந்து 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 கிராஸ் ஓகேவா இந்த இயர் அதாவது பில்லியனை ஆச்சு எப்போ பிப்ரவரி மந்த்ல வித்தின் எயிட் மந்த்ஸ் ஆஃப் பீரியட்ல போன்பே வந்து அவங்களுடைய டிரான்சாக்ஷன் வந்து எந்த அளவுக்கு கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டூ பில்லியனுக்கு கிராஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதுதான் போன்பேட ரீசன் நியூஸ் So in the session last question, AB announced retirement ஸ் அனம்சன்ட்ஸ் இன்டர்நஷ்னல் கண்ட்ரி ஓகேவா இருக்காரு இன்னொரு நேம் வந்து மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிறது ஓகேவா சோ த்ரீ சிக்ஸ்டி டேரக்ஷன்லயுமே வந்து இவர் பேட் பண்ணா பால்ஸ் வந்து போகும் அப்படின்றதுக்காக தான் இவரை வந்து த்ரீ சிக்ஸ்டி மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வந்து இவர் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்துல இருந்தும் ரிட்டைர்மெண்ட் ஆகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஓகேவா ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீன்ல அந்த கண்ட்ரி உடைய இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஓகேவா ஸோ அதுல இருந்து ரிட்டையர் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ இவர் எல்லா ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்துமே வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா ஓகேவா ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீன்ல சவுத் ஆப்பிரிக்காவை ரெப்ரசன்ட் பண்ணி மேட்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுல இருந்து ரிட்டையர் ஆகுறதா அனௌன்ஸ் பண்ணாரு அதுக்கப்புறமா நம்மளுடைய ஐபிஎல்ல ஆர்சிபி டீமுக்காக ஏபி டபுள்யூஸ் வந்து விளாண்டட் தான் இருந்தாரு இப்போ இந்த மாதிரி பிரான்சைஸ் கிரிக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஐபிஎல் அண்ட் கரீபியன் லீக் இந்த மாதிரி இருக்கிற பிரான்சைஸ் கிரிக்கெட்ல இருந்துமே வந்து இந்த பர்சன் ரிட்டையர்ட் ஆகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா ஓடிஐல இவர் தேர்ட்டி ஒன் பால்ஸ்ல ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்சஸ் இருக்கு இல்லையா அதுல தேர்ட்டி ஒன் பால்ஸ்ல ஹண்ட்ரட் ரன்ஸ் ஸ்கோர் பண்ண ஒரே பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் யாருக்கு அகைன்ஸ்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகெயின்ஸ்டா தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் இந்த ரெக்கார்டை வந்து யாருமே பீட் பண்ணலாம் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேவா ஸோ ஏபிடி சேர்ந்த எந்த கண்ட்ரிகை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா ஓகேவா ஸோ ரீசென்டா ஐசிசி வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் வரைக்கும் நடந்த நடக்க போற ஐசிசி ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க இல்லையா சோ சவுத் ஆப்பிரிக்கால எந்த இயர் எந்த மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்ல பிப்டி ஓவர் வேர்ல்ட் கப் இருக்கு இல்லையா அது வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க ஓகேவா சோ மென்ஸ் வேர்ல்ட் கப் தான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்ல சவுத் ஆப்ரிக்கால கண்டக்ட் பண்ண போறாங்க சவுத் ஆஃப்ரிக்காவோட இன்னும் ரெண்டு கண்ட்ரியுமே வந்து சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்றாங்க ஓகேவா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படி அப்படின்னா நமீபியா ஒன்று இன்னொன்னு வந்து சிம்பாப்வே ஓகேவா ஸோ இந்த மூணு கண்ட்ரியும் சேர்ந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்ல மென்ஸ் வேர்ல்ட் கப்பை வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க ஓகே இதுதான் நவம்பர் நைன்டீன்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இந்த செஷனுக்கான பிடிஎஃப் வந்து ஸ்ரீதர் சி தமிழ் அப்படின்ற டெலிகிராம் சேனலில் வந்து அவைலபிளா இருக்கும் தேங்க்யூ